வணக்கம். ஒயிட்டியின் நன்மைகள். ஒயிட்டி அப்படிங்கிறது தேயிலையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள். ஒரு தேயிலை செடியிலிருந்து நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் டீ கிடைக்குது, ஒயிட் டீ கிடைக்குது, கிரீன் டீ கிடைக்குது, நார்மலாக உள்ள பிளாக் டீ, இவை எல்லாமே கிடைக்குது. ஆனால் ஒரு தேயிலையினுடைய மேல் உள்ள நுனி குறும்பு, அது கொழுந்து, அரும்புன்னு சொல்கிறோம், அதாவது செடியை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை சில்வர் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உள்ளது மொட்டு. இந்த மொட்டு தான் ஒயிட் டீ. இந்த மொட்டை நம்ம எப்போ பறிப்போம் அப்படின்னா, காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே பறிச்சிருவாங்க. இது வருடம் முழுவதும் கிடைக்குமா அப்படின்னா இல்லை. வசந்த காலம்னு சொல்கிறோமே, மே, ஜூன், ஜூலை இந்த மாதங்களில் மட்டும்தான் இந்த ஒயிட்டி கிடைக்கும். இதனாலேயே இதனுடைய விலை சற்று அதிகமாக இருக்கும். இரண்டாவது, இந்த தேயிலையை மற்ற பொருட்களை மாதிரி ரசாயனப்படுத்த மாட்டாங்க. இதை அப்படியே பதப்படுத்தி மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் நார்மலாக கிடைக்கக்கூடிய தேநீரை விட, தேயிலையை விட இதில் நன்மைகள் சற்று அதிகம். நம்ம பொதுவாக தேயிலை அப்படின்னோடனே இந்த திரைப்பட பாடல் காட்சிகளில் தேயிலையுடைய செடியை காட்டுவாங்க, பின்னாடி ஒரு கூடையை கட்டிக்கிட்டு பறித்து பறித்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஒயிட்டியை பறிக்க முடியாது. ஏன்னா அனுபவம் உள்ள ஒரு ஊழியரால் மட்டும்தான் அதனுடைய கொழுந்தை பறிக்க முடியும். அப்போ ஒரு நாளைக்கு காலையிலேருந்து அவங்க மாலை வரைக்கும் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நிறையா கிலோ கணக்காலாம் எடுக்க மாட்டாங்க, கிராம் கணக்காக தான் எடுப்பாங்க. ஒரு 400 கிராம் 500 கிராம் இந்தளவு தான் அதில் கிடைக்கும். ஏன்னா தேடி தேடி அதை பறிக்கணும். அதனால் இதனுடைய விலை சற்று அதிகமாக இருக்கும். ஆனால் தரமானது, ரொம்ப உபயோகமானது. அது மட்டும் இல்லை, ஒயிட்டிங்கிறது தினசரி கிடைக்காது. நான் சொன்ன மாதிரி வருடத்தில் 4 மாதம் கிடைக்கும். அந்த 4 மாதத்திலையும் 15 நாளைக்கு ஒரு முறை தான் அந்த செடியிலிருந்தே பறிக்க முடியும். அப்போ அதனுடைய தன்மை என்ன, மருத்துவ குணம் என்ன அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒயிட்டியை நம்ம குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாக ஒரு காஃபி குடித்தா ஒரு எனர்ஜி வரும், ஆனால் ஒயிட்டி குடித்தா நம்ம உடல் ஆரோக்கியம் கூடும். காஃபியில் காஃபைன் அப்படிங்கிறது 95% கலந்துருக்குது, ஆனால் ஒயிட்டியில் 25% தான் கலந்துருக்குது. நம்ம உடலுக்கு காஃபைன் தேவை, ஆனால் அதிகமான தேவையில்லை. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒயிட்டியில் நல்ல எனர்ஜி இருக்குன்னு சொன்னோம், ஆனால் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறான் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதில் நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருந்தால் அவன் எந்தவித கவலையும் இல்லாமல் இருப்பான். ஒயிட்டியை நம்ம தினசரி எடுக்கிறதுனால உடலில் உள்ள நஞ்சுக்களை வெளியேற்றி விடுகிறது. உடலில் மெட்டோபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4-5% இது அதிகரிக்குது. இந்த 4-5% அதிகரிக்கிறதுனால உடம்பில் இருக்கக்கூடிய கலோரி 75-100% கலோரி எரிக்கப்படுகிறது. அப்போ உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு குறைக்கப்படுகிறது. உடல் பருமனானவங்க தினசரி ஒயிட்டியை எடுத்துகிட்டு வரும்பொழுது அவங்க உடல் பருமன் குறைந்து ஆரோக்கியமான நிலைக்கு வந்துடுவாங்க. ஒயிட்டி ரெகுலராக குடிக்கும் பொழுது நமக்கு சூரிய கதிர்களிலிருந்து கிடைக்கக்கூடிய புற ஊதா கதிர் அப்படிங்கிறது நம்ம உடலை தாக்காமல் பாதுகாத்துக்கொள்ளும். அதனால தான் இன்னைக்கு அழகு நிலையங்களில் கூட ஒயிட்டிக்கு மவுஸ் அதிகம். பொதுவாகவே இந்த கிரீன் டீ, ஒயிட்டியை, பியூட்டி பார்லர் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கலந்துருப்பாங்க. என்ன காரணம்னா, இது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தோல் மினுமினுப்பை கூட்டும். உடலில் இருக்கக்கூடிய செல்கள், நம்ம உடலில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை வெளியேற்றி விடுவதால் நம்மளுடைய தோல் பளபளப்பாக இருக்கும். அதாவது சரும பாதுகாப்புக்கு இந்த ஒயிட்டி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது பற்களில் இருக்கக்கூடிய சொத்தை, பற் துர்நாற்றம், வாய் துர்நாற்றம் போன்றவை பாதுகாக்கப்படும். முதல்ல நம்ம டாக்டர்கிட்ட போனோன்னு டாக்டர் நம்ம வாயை தரங்கன்னு தான் டார்ச் அடித்து பார்ப்பார். அப்போ இந்த வாய் சுத்தமாக இருந்தால் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் சுத்தமாக இருக்கும். அப்போ இதற்கு இந்த ஒயிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒயிட்டியை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நுரையீரல் புற்றுநோயின்னு சொல்லக்கூடிய ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஒயிட்டிக்கு உண்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய தொண்டை, நுரையீரல் இவையெல்லாம் ரொம்ப பாதுகாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ இந்த சூழ்நிலையில் தான் நம்ம ஒயிட்டியை ரெகுலராக எடுக்கும் பொழுது நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் வராது. நுரையீரல் சிறப்பாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய மூச்சு பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். அது மட்டும் இல்லை, சர்க்கரை நோய் நோயாளிகள், அதாவது சர்க்கரை நோய் வருவதற்காக அந்த பார்டர்னு சொல்லுவாங்க, சர்க்கரை நோய் வர்றதுக்கான அறிகுறி இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒயிட்டி ரெகுலராக சாப்பிட்டா உடலில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும். அதனால் சர்க்கரை நோய் பிரச்சனை இல்லாமல் அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. ஒயிட்டி குடிக்கும்போது உடலில் இரத்த அழுத்தத்தை, இரத்த புற்றுநோய் வருவது, இரத்த அழுத்தம் இவையெல்லாம் கட்டுப்பாடாக இருக்கும். பொதுவாக சிலருக்கு எப்போ பார்த்தாலும்
காய்ச்சல் நோய் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிச்சிரும், மழையில நனைஞ்சா அவங்களுக்கு காய்ச்சல் சளி வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவா இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி கிரீன் டீ ஒயிட் டீ குடிக்கும் பொழுது அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதுலேயும் குறிப்பாக ஒயிட் டீ சாப்பிடும் போது இன்னும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். பொதுவாக உலகத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா ஒபிசிட்டி, உடல் எடை கூடுதல் தான். அப்போ இன்றைக்கி இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எந்த வேலையும் செய்யக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே கார் பைக்கு, ஆஃபீஸ் போனால் படிக்கட்டு ஏறுறதில்ல, லிஃப்ட், இந்த மாதிரி உடல் உழைப்பு ரொம்ப குறைச்சிடறதுனால தான் இன்றைக்கி சர்க்கரை நோய் கூடுது. சர்க்கரை நோய் கூடுறதுனால உடம்புல கொழுப்போட அளவு கூடுது, இதனால் உடல் எடை கூடுது. அப்போ இந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம தினசரி ஒயிட்டி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடை குறைக்கப்படும், உடம்புல இருக்கக்கூடிய கலோரி அதிகமாக எரிக்கப்படுது, கெட்ட கொழுப்பு சீக்கிரமாக வெளியேற்றப்படுது, மலச்சிக்கல் இல்லாத வாழ்க்கை. அப்போ இந்த மாதிரியான இருக்கும்போது நம்ம உடல் எடை குறைந்து ஆரோக்கியமாக இருப்போம். அப்போ ஒயிட்டியை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும் பொழுது நம்ம உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒயிட்டியை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். என்ன நேயர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நமது சிவமணி மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.